வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து இப்படி மாட்டிக்கோங்க, அப்படியே வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி ஆடி ஃபோட்டோஸ் இருக்கு. இதுதான் ஷார்ட். ரோலிங், ஆக்ஷன். ஃபுல்லாக அட்டைப்பூச்சி இருக்கும். பார்த்து வரணும். இந்த கிளைட் கேம் வாங்கி ஒரு 6 இயர்ஸாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் கூட இது. ரொம்ப நாள் கழித்து இப்போ யூஸ் பண்ணுறேன். இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியே இருக்கணும் சரிங்களா? கொஞ்சம் சின்ன பண்ணியே இருக்கணும். யா ப்ளீஸ் கம் பாக். கம்ப்ளீட்டாக அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணி ஷார்ட்ஸ் எடுத்துருக்கோம். வேறு லொக்கேஷன் போய் ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு லோக்கல் கைடு வந்து நம்ம ஹயர் பண்ணியிருக்கிறோம். எடுத்ததெல்லாம் மறுபடியும் வந்து ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் பேக் பண்ணாமல் அப்படியே எடுத்து அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஜஸ்ட் இவ்வளோ 10, அவ்வளோதான். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ லைட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ லைட்டாக பண்ணுவோம். சேஃப்டா முக்கியம். 1, 2, 3 ஆக்ஷன். 1, 2, 3 ஆக்ஷன். எனக்கு கிம்பிளை விடவே இது வந்து ஸோ கம்ஃபர்டபுள். ஸோ நான் என்னால் எந்த பக்கம், ஏன்னா நான் இதில் ரொம்ப வருஷம் இதில் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்னால என்னால் வந்து கிம்பிளோட ரொம்ப எஃபெக்டிவாக இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ என்ன ஷார்ட் பிளான் பண்ணியிருக்கேன்னா, அவங்க ஜஸ்ட் அப்படி கையை பிடிச்சிட்டு பக்கத்தில் இழுக்கிற மாதிரியான ஷார்ட்ஸு, அதை வந்து அப்படி ஒரு கர்வாக நான் வந்து போய் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த பொசிஷன், ஆக்ஷன். இது வந்து டே 2 எஸ்டேட்டுக்குள்ளே வந்துருக்கோம். அந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆ எஸ் எஸ். 1, 2, 3 1, 2, 3 ரெண்டு கே. பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், சூப்பர். வாங்க ப்ரோ, நீங்க கை வைங்க. அவங்க கை மேலே அவங்க கை வைங்க. கை ரொம்ப லென்த்தா இருக்கு. 1, 2, 3 இந்த ப்ரீ வெட்டிங் ஆர் போஸ்ட் வெட்டிங் எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீ பிளான் இல்லாமல் வந்து வரவே கூடாது. மேபி பிரைட் அண்ட் க்ரூம் வந்து சரியாக வந்து கோஆப்ரேட் பண்ணாமல் இருக்கலாம், லைக் வந்து அவங்களுக்கு போஸ்டர் சரியாக வராமல் இருக்கலாம். அதுக்கு வந்து எது ஹெல்ப் பண்ணணும்னா, நீங்கள் பிரைட் அண்ட் க்ரூம் கிட்ட அதுக்கு முன்னாடியே வந்து கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ அடுத்த வாரம் ஷூட் இருக்குன்னா அட்லீஸ்ட் இந்த வாரமாவது அவங்ககிட்ட வந்து பேசணும். உங்களை பற்றின ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அண்ட் தென் வந்து அந்த இடத்துல உங்களால் லைட் பண்ணி ஷார்ட்ஸ் எடுக்க முடியல, என்னால் அங்கே வந்து லைட் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா ஸ்டேட்டவே என்ன அவைலபிள் ஆகிட்டு இருக்கோ அதில் வந்து ஷூட் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, எப்படியும் ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணியிருப்பீங்க, அங்கேருந்து வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் வந்து எடுத்துகிட்டு போவீங்க. அந்த மாதிரி டைமில் எதுவுமே மறக்காமல் டபுள் செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது வாங்க வாங்க சிறந்த விஷயம். ஓடி 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 வாங்க. இதில் தெரியுது, இதில் தெரியுது. கைஸ், இப்போ இங்கே ஒரு வாட்டர் ஃபால்க்கு வந்திருக்கிறோம். ஆக்சுவலி இந்த இடத்தோட பேரே வாட்டர் ஃபால் தான், அதனால் இங்கே ஒரு ஷார்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ஆக்சுவல் பிளான் என்னென்னா, கப்பல் அங்கே வச்சுட்டு கப்பலுக்கு வந்து லைட் பண்ணி நான் வந்து இங்கேருந்து எடுக்க போகிறேன். லைட் ஓவர் ரைட் பண்ணி அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு ஷார்ட் எடுக்கலாம் அப்படின்னு பிளான். நீங்கள் இங்கே பார்க்கக்கூடாது. ஓகேயா? எங்கள் பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். 1, 2, 3 இந்த இடத்துல வந்து என்ன வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா, அந்த தண்ணிக்கு நேரம் எடுக்கும்போது பின்னாடி அவங்க காலு கீழே வந்து வாட்டர் ஃபால் ஆகுது இல்லை, அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். Beautiful, beautiful, beautiful. Okay. வாங்கண்ணா. நீங்கள் இல்லாமல் தான் நாங்கள் ரொம்ப தவிச்சு போயிட்டோம். வாங்கண்ணா, நன்றி. திருத்த ஏதாவது பார்த்தீங்களா? பார்த்தனா, எங்கள் முன்னாடி கிராஸ் பண்ணி போச்சு ரோட்டில். சூப்பராக இருந்துச்சு. அந்த கல்லை உட்காந்து காலை கீழே வச்சுக்கோங்க. அவர் எங்கே உட்காரதுன்னு டிசைட் பண்ணலாம். செம்ம சில்லுன்னு இருக்குடா, ஏசி மாதிரி இருக்குடா. ஏடே நிறைய போடுறா. இது வந்து வித் லைட், இது வித்தவுட் லைட். ஸோ லைட் செம்மையாக வந்து ஒரு இமேஜை வந்து ஷேப் பண்ணும். அதாவது அவைலபிள் லைட்டில் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுமே நல்லா தான் இருக்கும். பட் லைட் வச்சிங்கன்னா அந்த டெப்த் ஷேடோஸ் எல்லாமே நல்லா செப்பரேஷன் கிடைக்கும்.
கொஞ்சம் ஷேக் பண்ணுங்க. கைஸ், இந்த வால்பாறை கப்பல் ஷூட் வந்து ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. அமேசிங்காக வந்திருக்கு ஃபோட்டோஸ் எல்லாமே. நிறைய லைட் எக்ஸ்பெரிமெண்ட், நிறைய லைட்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணோம். மேனுவல் எஃபர்ட்ஸ் வந்து நிறைய இருந்தது. டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். இதை சினிமாட்டோகிராஃபியும் எடுத்திருக்கோம், ப்ளஸ் வந்து ஃபோட்டோஸும் எடுத்திருக்கோம். மறுபடியும் உங்களை இன்னொரு அமேசிங் பிஹைண்ட் த சீன்ஸ் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஆல் வித் மை டீம், சந்திர பாரதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் சைனிங் ஆஃப்.